வணக்கம். தமிழ் மாத ஆனி மாத ராசி பலன்களை துலாம் ராசி அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை தராசு போல் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். உங்களை பொறுத்தவரை அரசனும் ஒன்றுதான், ஆண்டியும் ஒன்றுதான். எல்லோரையும் சரிசமமாக நடத்துவதில் தராசு போன்றவர்கள் என்று சொல்லலாம். எதை செய்தாலும் முன் யோசனையுடன் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியமான குணம் உங்களுக்கு பிறவியிலேயே இருக்கும். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை எப்பாடுபட்டாவது முறையாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் என்று பெயர் வாங்கியிருப்பீர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் என்ன செய்யும் என்று பார்த்தோமானால், குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவையெல்லாம் தங்கு தடையின்றி இந்த மாதத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய பேச்சுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தார் அனைவரும் உங்களிடம் மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வார்கள். திருப்தியான வாழ்க்கை என்பது இனிதான் உங்களுக்கு ஆரம்பிக்கப் போகிறது. இந்த ஆண்டு பிறந்ததிலிருந்தே பல விதத்திலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருப்பீர்கள். இப்பொழுது அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலம். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மிகப்பெரிய நல்ல விஷயம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். தொழில் ஏதாவது முடங்கி போயிருந்தால் அந்த தொழிலெல்லாம் மறுபடி நல்ல விதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் என்பது உண்டு. வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களால் ஏதாவது ஒரு செலவு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட மாறுதல் அல்லது புது வேலை, இந்த இரண்டில் ஒன்று கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் நடந்தே தீரும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எந்தவித இக்கட்டான சூழ்நிலையும் இல்லாமல் நிதானமாக இந்த கல்வி ஆண்டை நீங்கள் சுலபமாக தாண்டிவிடலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் புது வேலை கிடைக்கக்கூடிய நேரம், அல்லது படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வகையில் வருமானம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சிறந்த சாதனைகள் படைக்காவிட்டாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் புகழ் பெறக்கூடிய ஒரு நேரம், அல்லது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எந்தவித தொந்தரவும் இல்லாமல், எந்த விதமான அச்சுறுத்துதல்களும் இல்லாமல் ஆரோக்கியம் அபரிதமாக இருக்கும். நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். அதை அப்படியே இனிவரும் காலங்களிலும் கடைபிடித்தீர்கள் என்றால் நல்ல ஆரோக்கியமான உடம்பு உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் போராடி ஏதோ ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சூரியன் மிக நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய கௌரவத்துக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வார். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் நிதானம், பொறுமை, மகிழ்ச்சி எல்லாம் ஒரு அளவுக்குள், அதாவது ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய நேரம். நிதானமாக செயல்பட்டு வெற்றியை பெற்றுவிடலாம். எந்த விதமான பரபரப்பும் இன்றி அமைதியாக இந்த ஆனி மாதத்தை துலாம் ராசிக்காரர்கள் கடந்து வருவீர்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.